முத்து சார் வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது, லாரிங்ஸ் மிமிக்ரி இன்ஸ்டியூட் என்னை கூப்பிட்ருக்கீங்க. ரொம்ப நாளாச்சு உங்களை சந்தித்து. இப்போ வந்து இந்த மிமிக்ரி ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, ரொம்ப அது பெருமையாக இருக்குது. இது எப்படின்னா, முதல்ல நம்ம வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்க வர்ற அந்த விருப்பம் உள்ளவர்களுக்கு வந்து முதல்ல ஒரு நம்பிக்கை உருவாக்கணும். ஏன்னா இந்த மிமிக்கிரியை பொறுத்த வரைக்கும் பலகுரல் கலை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குது பொதுவாகவே மக்களுக்கு. அதை நம்ம வந்து உடைக்கிறோம். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக கற்றுக்க வேண்டிய ஒரு கலை. பாருங்கள், ஷார்ட் டைம் என்டர்டெயின்மெண்ட், இது ஒரு 5 நிமிஷத்தில் 50,000 ரசிகர்களை கவரக்கூடிய ஒரு கலை இந்த மிமிக்கிரி. ரொம்ப அபூர்வமானது, ஆச்சரியப்பட வைக்கக்கூடியது. ஆனால் இது வருமா அப்படின்னா வராது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய மனசுலேயும் ரொம்ப ஆழமாக விதைக்கப்பட்ட ஒரு எண்ணம். ஆக்சுவலாக இதை நாங்கள் உடைக்கிறோம், ரொம்ப ஈஸியாக கற்றுக்க. எந்த கலையுமே உருவாக்கப்படுகிறது, அதனால தான் கலைஞர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் பிறப்பதில்லைன்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மிமிக்ரி கலையில் வந்து டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு 3 விதமான ஒரு அடிப்படை ஒலியிலிருந்து தான் எல்லா குரல்களுமே வருது. காதால் கேட்குற எந்த குரலையுமே நம்மளால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், பிரதிபலிக்க முடியும். அதுதான் இதனுடைய நுட்பம். இந்த மிமிக்ரி கற்றுக்கிறதுக்கு வந்து இதில் 2 விதமான கலைஞர்கள் இருக்காங்க. இந்த ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பலகுரல், ஒன்று இயற்கையாகவே அவங்களுக்கு வந்துடும், ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துடும். அவங்க ஃபேமிலியில் யாராவது இருப்பாங்க, இல்லாட்டி சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்னதாக ஒரு பொறி தட்டி ஒரே ஒரு விஷயத்தை இமிட்டேட் பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து அப்படியே டெவலப் ஆகி அந்த ஆர்ட் வளரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிறது, அது புதுசு. கற்றுக் கொடுக்கறதுக்கு இப்போ நான் இருக்கேன், ஆந்திராவில் ஒருத்தர் இருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், சில பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எப்படி நான் முறைப்படி நோட்ஸ் அதுக்குன்னு சில ஒலி குறியீடுகளை கண்டுபிடிச்சிருக்கோம், அதான் பியூட்டி. இந்த நோட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெவல் 1 முதல்நிலை பயிற்சியில் வந்து நான் ஒரு 8-9 விதமான பயிற்சி கொடுக்குறோம். அதாவது இந்த தொண்டையை வந்து நம்ம வந்து பக்குவப்படுத்தணும். உடனேலாம் ஓவராக கத்த விட்டுட்டோன்னு வச்சிங்களேன், தொண்டையை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணோன்னா பிரேக்கப் ஆகிடும். அதனால் அந்த வோக்கல் கார்டுங்கிறது வந்து ஒரு சின்ன ஃபிலமெண்ட்டு தான் அது. அந்த ஃபிலமெண்ட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோன்னா அது டேர் ஆகிடும். அந்த வோக்கல் நாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா பேச முடியாது. இந்த ரொம்ப கத்துறவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த தேர்தல் நேரத்துலலாம் கத்துறவங்களாம் பார்த்திங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா என்ன பேச முடியலப்பா, தொடை கட்டிக்கிச்சுப்பா அப்படின்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ரொம்ப கத்தனா ராட்டன் ஆகிடும் த்ரோட்டு. ஏன்னா த்ரோட்டுங்கிறது தனி உறுப்பு கிடையாது, அது ஒரு ஃபேமிலி மாதிரி. அதில் பார்த்திங்கனாக்கா நேசோ ஃபேரிங்ஸ்னு இருக்கும், ஓரோ ஃபேரிங்ஸ்னு இருக்கும், அப்புறம் பியூலா இருக்குது, அப்புறம் வந்து அப்பர் பேலட், லோயர் பேலட்டு, டங்கு, அப்புறம் வந்து டான்சிலு, எபிக்ளாட்டிஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு தொண்டைன்னு ஒரு பகுதி வருது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சுவாச மண்டலத்திலேருந்து வெளியில் உந்தி தள்ளப்படுகின்ற காற்று, அந்த காற்றை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த கலையை. பேச்சு, பாட்டு, மிமிக்ரி, இதெல்லாமே வந்து உள்ளிருந்து தான் காற்று வரும். அப்படிப்பட்ட ஒரு கலை, அப்படி தான் பண்ண முடியும். ஆனால் மிமிக்ரியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளிருந்து காற்று வெளியே வரும்பொழுது நம்மளுடைய உண்டாகிற ஒலியிலிருந்து மிமிக்ரி, இன்னொன்று வெளியிலேருந்து காற்றை உள்பக்கமாக இழுக்கிறது மூலயமா சில ஒலிகளை உண்டாக்குறோம். இன்ஹேல் எக்ஸேல் ரெண்டுமே இருக்கும் அந்த மிமிக்ரி கலையில். அதுதான் பியூட்டி. இதுதான் எங்கள் ட்ரைனிங்கில் நம்ம கொடுக்கறது. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் தொடங்க இருக்கின்ற உங்களுடைய லாரிங்ஸ் மிமிக்ரி இன்ஸ்டியூட்னுடைய இந்த பயிற்சி முகாமில் நான் வந்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். என்ன அழைச்சதுக்காக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து நீங்கள் அந்த குரூப்லேயும் சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்த பிறகு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸை பேட்ச் பிரித்து தான் டீச் பண்ண முடியும். ஏன்னா இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ஹியூமராக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மற்ற வகுப்புகள் மாதிரி கிடையாது, சீரியஸெல்லாம் இருக்காது. சீரியஸாக நான் இருப்பேன், ஆனால் மாணவர்கள் சிரித்த வண்ணம் இருப்பாங்க. அவ்வளோ லேர்னிங்லேயே இது வந்து ஒரு ஹியூமரோட லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கூர்ந்து கவனிக்கிற சக்தி அதிகமாகிட்டோம்,
முக்கியமாக மாணவர்கள் தான் இதில் சேரணும். மாணவர்கள் வந்து இந்த மிமிக்ரி கிளாஸ்க்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, மிமிக்ரி வரும், அது வேறு விஷயம், பேசிக்காக கற்றுப்பாங்க. இன்னொன்று, அவங்களுடைய கல்வி தரம் உயர்ந்துடும். ஏன்னா கூர்ந்து கவனிக்கிற சக்தி தான் மிமிக்ரி. ரொம்ப ஆழமாக அந்த ஒளியை வந்து கூர்ந்து கவனித்து மூளையில் பதிவு பண்ணுறது, பதிப்பு, பதிப்பு தான் படிப்பு. ஸோ அப்படி கொண்டு போவோம். அதில் மைனூட் சவுண்டு ஃப்ரீக்குவன்சிஸ் எல்லாம் ஆட் பண்ண அவங்களுக்குள்ளே ஒரு அப்சர்விங் நாலேஜ் வந்துடும். கேட்ட ஒளியை எப்படி உள்ளே தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற நாலேஜ் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் போகும்போது எங்கேயோ காக்கா கத்தோம், குருவி கத்தோம், எங்கேயோ ஒரு ஹெலிகாப்டர் போவோம், எங்கேயோ ஒரு ஒன்று நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனால் கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி ரோட்டில் விழுந்தால் கூட ரோட்டில் போகிற எந்த சத்தத்தையும் எந்த சூழ்நிலையும் வெளியில் கேட்குற சின்ன சின்ன ஒளியெல்லாம் கூட பிரம்மாண்டமாக கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த கேட்குன்ற அந்த பிரெயினில் இருக்கிற அந்த கேட்குற தன்மையை கொண்ட அந்த பிரெயினில் வந்து அது ரொம்ப கிளென்சிங் ஆகிடும், ஷார்ப் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு ஆர்ட் இது. நிதானமாக கொண்டு போவோம் இந்த கலைஞரில் உருவாக்குறது. ஏன்னா இது ஷார்ட் டைம் என்டர்டெயின்மெண்ட்டு, அதனால் இது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். முதல் லெவலில் வந்து 30 கிளாஸஸ் இருக்குது, 30 விதமான ஒலி பயிற்சிகள். இதுதான் லெவல் 1. இது ஒரு வருஷத்துலேயும் கற்றுக்கலாம், 30 நாள்லையும் கற்றுக்கலாம், 3 மாதத்துலேயும் கற்றுக்கலாம். இது அவங்கவுங்களுடைய கற்றல் திறனை பொறுத்து, அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் அந்த குரூப்பில் வந்து சில போஸ்டிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை நீங்கள் இதில் போடுங்க. முதல்ல பார்ப்பாங்க எல்லாருமே, மாணவர்கள் கற்றுக்கணுன்னு விருப்பம் ஆர்வம் உருவாகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்மிஷன் போடுங்க. நம்ம அழகாக கொண்டு போய் இந்த ஆர்ட்டை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கலைஞனுக்குள்ளேயும் விதைக்க முடியும். தேங்க்யூ முத்து சார், தேங்க்யூ லேரிங்ஸ் மிமிக்ரி இன்ஸ்டியூட் எல்லா ஸ்டாஃபுங்களுக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். முதல்ல இந்த லேரிங்ஸுங்கிற வார்த்தையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களே அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த லேரிங்ஸ் தான் இந்த வாய்ஸ் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க நம்முடைய ஃபிசியாலஜிக்கலாக.